அகத்தியர் வரலாறு. அகத்தியர் தோற்றம் பற்றி பல விதமாக கூறப்படுகிறது. தாரகன் முதலிய அரக்கர்கள் உலகை வருத்த, அவர்களை அழிக்க இந்திரன், வாயு, அக்கினி ஆகியோர் பூமிக்கு வந்தனர். இவர்களைக் கண்ட அசுரர்கள் கடலுக்குள் ஒளிந்தார்கள். இந்திரனின் யோசனைப்படி அக்கினி வாயுவுடன் கூடி பூமியில் விழுந்து மிருதரர் குடத்திலிட்ட வீரியத்திலிருந்து அகத்தியராய் அவதரித்தார் என்றும், வருணன் தண்ணீரிலிட்ட வீரியத்திலிருந்து வசிஷ்டரும் அவதரித்தனர் என்றும், குடத்திலிருந்து தோன்றியமையால் அகத்தியர் குடமுனி, கும்பயோகி என்னும் பெயர்களைப் பெற்றார் என்றும் கருத்துக்கள் நிலவுகின்றனையோட், முன்பு தேவர்களை வருத்திய அசுரர் இப்போதும் வருத்த ஆரம்பித்தனர். இந்திரன் அவர்களை அழைக்க வரும்போது அசுரர்கள் கடலுக்குள் ஒளிந்து கொண்டனர். தேவேந்திரன் வேண்டுகோளுக்கிணங்க அகத்தியர் சமுத்திர நீர் முழுவதையும் குடித்துவிட இந்திரன் அசுரர்களை அழித்தார். அதன்பின் நீரை மீண்டும் கடலுள் விடுவித்தார் அகத்தியர் ஜூட். அகத்தியர் நீரின் மேல் படுத்தபடியே 12 ஆண்டுகள் கடந்தவமியற்றி அரிய சக்திகளை பெற்றார். கைலையில் நடந்த சிவபெருமான் திருமணத்தின் போது வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்தது. அதனால் அகத்தியரை தென் திசைக்கு செல்லுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார். ஷூட் மேருமலைக்கு செல்ல வழிவிடாமல் நின்ற விந்தியமலை அகத்தியரைக் கண்டதும் பணிந்து தாழ்ந்து நின்றது. தான் தென் திசை சென்று வரும் வரையில் பணிந்து இருப்பாயாக என்று கூறிச் சென்ற அகத்தியர் மீண்டும் வடதிசை செல்லாததால் விந்திய மலையும் உயரவில்லை. இராமபிரானுக்கு சிவகீதையை போதித்துள்ளார் அகத்தியர் ஷூட். சுவேதன் என்பவன் பிழந்தெண்ணுமாறு பெற்றிருந்த சாபத்தை போக்கினார். தமக்கு வழிபாடு செய்யாது யோகத்தில் அமர்ந்திருந்த இந்திரத்தீமன் என்பவனை ஞானியாகுமாறு சபித்தார் ஷூட். அகத்தியர் தம் முன்னோர்களுக்காக விதர்ப்ப நாட்டை அடைந்து அவரசன் மகள் உலோபமுத்திரையை மணந்து தென்புலத்தார் கடனை தீர்த்தார். தென் திசைக்கு வந்த அகத்தியர் கொதிகை மலையில் தங்கி முருகக் கனவுளின் ஆணைப்படி அகத்தியம் என்னும் நூலை இயற்றினார் ஷூட். அகத்தியர் இந்திரன் சபைக்கு சென்றபோது இந்திரன் ஊர்வசியை நடனமாட செய்தான். ஊர்வசி இந்திரன் மகன் சயந்தனிடம் கொண்ட காதலால் தன்னிலை மறந்தாள். அதனால் அகத்தியர் சயந்தனையும் ஊர்வசியையும் பூமியில் பிறக்கும்படி சபித்தார். வாதாபி வில்வளவன் என்னும் அரக்கர் இருவரில் வில்வளவன் வேதியர் உருக்கொண்டு வழியில் செல்லும் வேதியர் முனிவர் முதலானோரை விருந்திற்கு அழைத்து வாதாபியை கறி சமைத்து படைத்து வாதாபியை திரும்ப அழைக்க அவன் அவர்கள் வயிற்றைக் கிழித்து வெளியே வருவதால் அவர்கள் இறந்து போவார்கள். முனிவர் இதனை அகத்தியரிடம் முறையிட்டனர். அகத்தியர் அவர்களிடம் விருந்து உண்ண சென்றார். வில்வளவன் உணவு படைத்துவிட்டு அகத்தியர் வயிற்றிலிருக்கும் வாதாபியை கூப்பிட அகத்தியர் வாதாபே ஜீர்ணோபாவ என்று வயிற்றைத் தடவ வாதாபி இறந்தான். நிலைமையை அறிந்த வில்வளவன் அகத்தியரிடம் மன்னிப்பு கோரினான். சிவ பூசை செய்வதற்காக கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை விநாயகர்க்காக உருக்கொண்டு சாய்த்துவிட கமண்டலத்திலிருந்து வழிந்து ஓடிய நீரே காவிரி ஆறு ஆனதையூட் இலங்கை மன்னர் இராவணனை தம் இசை திறத்தால் வென்றார் அகத்தியர் ஷூட். தூங்கையிலிருந்த தொடித்தோட் செம்பியன் காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் இந்திர விழாவை எடுப்பித்தார். புதுச்சேரிக்கு அருகிலுள்ள உழவர் கரையில் ஆசிரமம் அமைத்து வேதபுரி பல்கலைக்கழகத்தில் தமிழை போதித்தார். எனவே அவர் தங்கியிருந்த பகுதி அகத்தீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டு அங்கு பெரிய சிவாலயம் கட்டப்பட்டது. அதனை அகத்தீஸ்வரமுடையார் ஆலயம் என்றும் கூறுகின்றனர். சித்தராய் விளங்கிய அகத்தியரை பற்றிய அகத்தியர் காவியம் 12,000 வாயிலாக சில கருத்துக்களை மட்டுமே தெரிந்து கொள்ள முடிகிறது. யூட் அகத்தியர் ஆனந்தசேனம் என்ற திருவனந்தபுரத்தில் சமாதியடைந்ததாக கூறப்படுகிறது. ஒரு சிலர் அவர் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோவிலில் சமாதி கொண்டிருப்பதாக கூறுகின்றனர். அகத்தியர் தென்னாடு வந்த வரலாற்றை ஆய்வியல் நோக்கில் திரியுதன் கந்தசாமி பிள்ளையின் சித்த மருத்துவ வரலாறு நூலில் காணலாம். யூட் அகத்திய மாமுனி சித்த வைத்தியத்திற்கு செய்த பணி அளவிடற்கரியது. பல நோய்களுக்கும் மருத்துவ சந்தேகங்களுக்கும் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக விளக்கம் கொடுத்துள்ளார். அகத்தியர் பெயரில் வெளியாகியுள்ள சமரச நிலை ஞானம் என்னும் நூலில் உடம்பில் உள்ள முக்கியமான நரம்பு முடிச்சுகள் பற்றிய விளக்கம் காணப்படுகிறது. அகத்தியர் 5 சாஸ்திரங்கள் என்னும் நூலில் 18 வகையான மனநோய் பற்றியும் அதற்குரிய மருத்துவம் பற்றியும் விளக்கப்பட்டிருக்கின்றன. அகத்தியர் அஷ்டமாசத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் தோஷங்கள் பற்றி கூறியுள்ளார். மேலும் அவர் எழுதிய நூல்களில் கிடைத்தவை 1. அகத்தியர் வெண்பா, 2. அகத்தியர் வைத்திய கொம்மி, 3. அகத்தியர் வைத்திய ரத்னாகரம்,
4. அகத்தியர் வைத்திய கண்ணாடி. 5. அகத்தியர் வைத்தியம் 1500. 6. அகத்தியர் வைத்திய சிந்தாமணி. 7. அகத்தியர் கர்ப்பசூத்திரம். 8. அகத்தியர் ஆயுள்வேத பாஷ்யம். 9. அகத்தியர் வைத்தியம் 4600. 10. அகத்தியர் செந்தூரம் 300. 11. அகத்தியர் மணி 4000. 12. அகத்தியர் வைத்திய நூல் பெருந்திரட்டு. 13. அகத்தியர் பஸ்மம் 200. 14. அகத்தியர் நாடி சாஸ்திரம். 15. அகத்தியர் பக்ஷணி. 16. அகத்தியர் கரிசில் பஸ்யம் 200. 17. சிவசாலம். 18. சக்தி சாலம். 19. சண்முக சாலம். 20. ஆரணுத்தந்தாதி. 21. காம வியாபகம். 22. விதி நோன் மூவகை காண்டம். 23. அகத்தியர் பூசாவிதி. 24. அகத்தியர் சூத்திரம். 30. 25. அகத்திய ஞானம் என்னும் அகத்தியம் என்னும் 5 இலக்கணம். 26. அகத்திய சம்ஹிதை என்னும் வடமொழி வைத்திய நூலும் இவரால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. 27. அகாத்தியார் முனிவர் பூஜே இன் தமிழ். 28. அகத்தியர் பெருமானின் பூசை முறைகள். 29. தேகசித்தியுடன் அழகிய சிறு பலகையில் மஞ்சள் இட்டு மெழுகி பக்தியுடன் கோலமிட்டு அம்மஞ்சள் பலகையின் மேல் சுவாமிகளின் படத்தை வைத்து அதற்கு முன்பு மஞ்சள் குங்கும திலகமிட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்துவிளக்கில் இருமுக தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். படத்தின் முன்பாக பித்தளை அல்லது செம்பு அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட உருண்டையான செம்மில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி வைக்க வேண்டும். யூட் பின் சித்தரின் தியானச் செய்யுளை கண்மூடி மனதார கூறி பிறகு பின்வரும் 16 போற்றிகளை சொல்லி வில்வம் துளசி கதிர்பச்சை விபூதி பச்சை போன்ற பச்சிலைகளைக் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். நிவேதனம் பஞ்சாமிர்தம் பழங்கள் சர்க்கரை பொங்கல் இளநீர் போன்றவற்றுடன் இளம் பச்சை நிற வஸ்திரம் அணிவித்து புதன்கிழமை பூசை செய்யவும். நிறைவாக ஓம் ஸ்ரீம் அகத்திய முனிவரே போற்றி என்று 108 முறை சொல்லி ஆராதனை செய்ய வேண்டும். நூர் அகத்திய முனிவரின் பூசை பலன்கள். 1. இசையிலும் கவிதையிலும் மேன்மையுண்டாகும். 2. கல்வித்தடை நீங்கும். ஜூட். 3. புதன் பகவானால் உண்டான தோஷம் நீங்கும். ஜூட். 4. முன்வினை பாவங்கள் அகலும். ஜூட். 5. பித்ருசாபம் நீங்கி அவர்களின் ஆசி கிடைக்கும். ஜூட். 6. பேரும் புகழும் மதிப்பும் தேடி வரும். 7. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். யூட். 8. சகலவிதமான நோய்களும் தீரும். யூட். 9. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். யூட். 16. அகத்தியர் போற்றிகள். 1. தேவாதி தேவர்களை காத்தவரே போற்றி. 2. சிவசக்தி திருமண தரிசனம் கண்டவரே போற்றி. 3. தென் திசை வடதிசையை சமப்படுத்தியவரே போற்றி. 4. விந்திய மலையின் அகந்தையை போக்கியவரே போற்றி. 5. கும்பத்திலுதித்த குருமுனியே போற்றி. 6. சித்த வைத்திய சிகரமே போற்றி. 7. சுவேதனின் சாபம் தீர்த்தவரே போற்றி. 8. இசைஞான ஜோதியே போற்றி. 9. உலோப முத்திரையின் பதியே போற்றி. 10. காவேரி தந்த கருணையே போற்றி. 11. அகத்தியம் தந்த அருளை போற்றி. 12. இராமபிரானுக்கு சிவ கீதையருளியவரே போற்றி. 13. அசுராசுரர்களை அழித்தவரே போற்றி. 14. அறம் மருந்துகளை அறிந்தவரே போற்றி. 15. இசையால் இராவணனை வென்றவரே போற்றி. 16. இன்னல்கள் போற்றி இன்பம் தரும் அகத்திய பெருமானே போற்றி. போற்றி.